வணக்கம் கலாம். செய்திகள் வாசிப்பவர் சோஃபியா. தர்மபுரி மாவட்டம் அரூர் அருகே எட்டு வழி பசுமை சாலை திட்டத்திற்கு ஆதரவு அளித்து வரும் மத்திய மாநில அரசுகளுக்கும் அதிகாரிகளுக்கும் எட்டு வழி சாலை எதிர்ப்பு இயக்கத்தினர் சாபம் எனும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தர்மபுரி மாவட்டம் அரூர் அருகே உள்ள மாலகப்பாடி கிராமத்தில் எட்டு வழி சாலைக்கு எதிர்ப்பு தெரிவித்து நூறுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் மத்திய மாநில அரசுகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஒப்பறி வைத்து சாபம் எனும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது 2020 சுற்றுச்சூழல் அறிக்கையை மத்திய அரசு பழைய சட்டத்தை எடுத்து புதிதாக நிறைவேற்றியுள்ளது. இது அரசு பயங்கரவாதத்திற்கும் பொருந்தும் எனவும் அரசு பயங்கரவாத அரசாக இருக்கிறது. எனவே இந்த சட்டத்தை உடனே வாபஸ் வாங்க வேண்டும். எட்டு வழி சாலை தீர்ப்பு மக்களுக்கானது. தொடர்ந்து எங்களை அச்சுறுத்தல் செய்யும் ஒரு சில அதிகாரிகள் மற்றும் அரசியல்வாதிகளின் குடும்பத்திற்கு ஒப்பாரி வைத்து பால் நீர் மீது சத்தியம் செய்து சாபமிட்டனர். மேலும் ஒருபோதும் நாங்கள் ஓயப்போவதில்லை, இந்த இயற்கை காப்பாற்றும் வரை நாங்கள் போராடுவோம் என தெரிவித்தனர். எட்டு வழி சாலை எதிர்ப்பு இயக்க ஒருங்கிணைப்பாளர் சந்திரகுமார் தலைமையில் நடைபெற்ற இப்போராட்டத்தில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு முகத்தில் மாஸ்க் அணிந்து கொண்டு சமூக இடைவெளியை பின்பற்றினர். கலாம் செய்திகளுக்காக தர்மபுரி மாவட்டம் அரூர் நிருபர் சீனு. இன்னைக்கு சனிக்கிழமை, இதற்காக மாலகாபாடியில் இந்த ஜெய் ஆஞ்சநேயர் கோயிலில் எதுக்காக கூடியிருக்கணும்னு கேட்டிங்கன்னா, 2020 சுற்றுச்சூழல் அறிக்கையை மத்திய அரசு சுத்தமாக பழைய சட்டத்தை எடுத்தது புதிதாக நிறைவேற்றியுள்ளது. இது அரசு பயங்கரவாதத்துக்கு அத்தனையும் பொருந்தும். அரசு பயங்கரமாக அரசாக இருக்கிறது.